ஏய் என்னடா இது சில்லாகிட்டுமானா சில்லாகிட்டுமா பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தளபதி விஜய் அவங்களோட நடிப்புல நெல்சன் அவங்களோட இயக்கத்துல பூஜா ஹெக்டே, அபர்ணா தாஸ், ரெடின் கிங்ஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்ச ஒரு படம் தான் பீஸ்ட். ரிலீஸ் ஆகி பயங்கரமா வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதோட மூவி ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். ஓகே, என்ன அப்படின்னா 4 மணி ஷோ. ஸோ போயாச்சு, கிட்டத்தட்ட ஒரு ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 4 ஆணுச்சு. ஓகே, அண்ட் செம்ம வைபுங்க. விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கொண்டாடி தீர்த்துட்டாங்க இந்த படத்தை. அண்ட் எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா, எல்லாருமே ஒயிட் ஷர்ட்ல வந்திருந்தாங்க. அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அண்ட் எஸ், ஆப்வியஸ்லி வந்து தளபதி விஜய் அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து எவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்குன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது இல்லை. அதை வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே நான் வந்து இந்த படத்தில் வந்து ஃபீல் பண்ணேன் அஸ் அ தியேட்டர் வைப்பாக பார்க்குறப்போ. ஓகே, அண்டு தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கார்டு ஒன்று போடுவாங்கல்ல, அதில் விஜய் சாருக்குன்னு ஒரு சவுண்டு ஒன்று வரும். அந்த சவுண்டை வந்து உள்ள படத்துக்குள்ள ஒரு சீனில் மேட்ச் பண்ணிட்டாலே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த படம் வெற்றி தான். அந்த அளவுக்கு வந்து அந்த தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போற டைட்டில் கார்டிலே ஒரு பெரிய வேல்யூ ஒன்று இருக்கும். இந்த இதில் புதுசாக ஒரு டைட்டில் கார்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. பிளஸ் அதே மாதிரி மாஸ்டர் வந்ததுக்கு அப்புறமே ஒரு நியூஸ் ஒன்று போயிட்டு இருந்துச்சு, எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அதில் வர தளபதி அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கப்புறம் எல்லா படத்துலையுமே வந்து மியூசிக்காக யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பையில கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே யூஸ் பண்ணியிருந்தாங்க. தளபதி அப்படிங்கிறதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைட்டில் கார்டே வந்து ஆரம்பிக்குது. ஆப்வியஸ்லி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதை தான், மாலை ஹைஜாக் பண்ணிடுறாங்க, உள்ள ஒருத்தர் மாட்டிக்கிறாரு, அவர் எப்படி எல்லாரையும் சேவ் பண்ணி வெளில கொண்டு வர்றாரு. அண்ட் அங்கே உள்ள இருக்கிற அந்த லைக் அந்த தீவிரவாதிகள்னு சொல்லி வச்சுக்கலாம், அவங்களெல்லாம் எப்படி அழிக்கிறாரு அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட கதை. பட் அதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி ஒரு சின்ன சீக்வன்ஸ் எல்லாம் நிறையா வந்து இருக்கு. அதில் நெல்சன் பூந்து விளையாடி இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட்லி வந்து விஜய் சாரோட கெட்டப்ஸ், அவரோட பேசுகிற விதம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஆப்வியஸ்லி அவ்வளோ சூப்பராக இருக்கார் விஜய் சார் பார்க்கறதுக்கு. அண்ட் ரொம்ப ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே விஜய் சாரை கலாய்ப்பாங்க, விஜய் சார் எல்லாருமே வச்சு செய்வார் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படத்தோட ரிதமே வந்து இருக்கும். அண்ட் விடிவி கணேஷ், அப்பா அவர் வர்ற சீன்ஸ் எல்லாம் வந்து தெரி மாஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி உளுந்து குபீர் குபீர்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு செமையாக காமெடி சீன்ஸ் வந்து விடிவி கணேஷ் சார் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பூஜா ஹெக்டே ஆப்வியஸ்லி வந்து ஒரு நல்ல ஹீரோயின் மெட்டீரியல். அண்ட் நல்லா இருக்கு விஜய் சார், அவங்க அந்த காம்பினேஷன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அபர்ணா தாஸ் அவங்களோட ரோலும் நல்ல ஒரு ரோல் தான், அவங்களும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் வழக்கம் போல் ரெடின் கிங்ஸ்லி, அதுக்கப்புறம் அந்த வைபவ் அவங்களோட அண்ணன், அதுக்கப்புறம் வந்து சிவரவிந்தனா, ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபன் ஒன்று பண்ணுவாங்க, அதுவும் வந்து நல்லாயிருக்கும். சதீஷ் அவரும் இருப்பார் அதில். ஓகே, அண்ட் இதை தாண்டி வந்து படம் வந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், சம்திங் ஒன்று பேச போகுது அப்படின்லாம் வந்து நம்ம யோசிப்போம்ல. ஜாலியான ஒரு படம், இதுதான் பேசுது இதுதான் பேசலை அப்படின்லாம் இல்லை. ஆப்வியஸ்லி இதை குவைத் கட்டாரில் வந்து பேன் பண்ணுறதுக்கான ஒரு இதுவே கிடையாது. எதுக்கு இதை பேன் பண்ணாங்கிறதும் ஆப்வியஸ்லி தெரியல. படம் பார்த்துருந்தாங்கன்னா மேபி வந்து அதை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இதில் வந்து குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்க தான் தப்பு பண்ணுறாங்கிறதெல்லாம் எங்கேயுமே காட்டலை. ஈவன் அகெயின்ஸ்டாக அவங்களுக்கு நடக்கிறப்பே ஒன்று இதில் வரும், அது வந்து நல்லா இருந்துச்சு. அது சூப்பராக வச்சுருந்தார் நெல்சன் ஆக்சுவலி. அண்டு இதெல்லாம் தாண்டி இன்டர்வல் பிளாக்காக இருக்கட்டும் இல்லை கிளைமேக்ஸாக இருக்கட்டும், நம்ம ஒரு ட்விஸ்ட்டுன்னு ஒன்று கொடுக்கணும்ல ஒரு நார்மலாக, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக வந்து ஒர்க் அவுட் ஆகியிருக்கு படத்தில். அண்டு சாங்ஸ் ஆப்வியஸ்லி, சாங் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. மியூசிக் நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, கிழிச்சிருக்காரு அனிருத். அண்ட் விஜய் சாரோட ஒரு மிகப்பெரிய ஃபேனாக இருப்பாருன்னு நினைக்கிறேன், அடிச்சு தும்சம் பண்ணிட்டார் உண்மையிலுமே. அண்ட் மனோஜ் பிரமகாந்த் சார் அவரும் வந்து கேமரா வைஸில் விளையாடி இருக்காரு. அண்ட் டிஆர்கே கிரண் தாங்க இந்த படத்தோட இன்னொரு ஒரு ஹீரோ அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எதுவுமே செட்டு மாதிரி தெரியல, எல்லாமே அவ்வளோ லைவாக வந்து இருக்குது. ஒரு மாலாக இருக்கட்டும் இல்லை இன்னொரு இடத்துல ஒரு ஃபைட் சீன் ஒன்று இருக்கும் அதுவாக இருக்கட்டும், எல்லாமே செட்டு போட்டு தான் எடுத்திருக்காங்க. ஆனால் எதுவுமே செட்டு மாதிரி தெரியல, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு உண்மையிலுமே. அண்ட் நெல்ஸ் பொறுத்த வரைக்கும் அவர் மண்டையில் ஒன்று இருக்குங்க, அதை கரெக்டாக கொண்டு வரணும்னு தான் பண்ணுறாரு, அது வந்து அழகாக அமையுது. ஆப்வியஸ்லி வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. அண்டு நெகட்டிவ்ஸ் எதுவுமே இல்லையாடா அப்படின்னா இருக்குது. ஒரு சில சீன்ஸ் வந்து நம்ப முடிகிற மாதிரி இல்லை, ஒரு சில சீன்ஸ் வந்து ஓவர் டியூ பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப விஜய் சாருங்கிறதுனால ரொம்ப மாஸ் அள்ளி தெளிச்சிருக்காங்களோ, நார்மலாகவே போயிருக்கலாம் இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு நெல்சன் பாணியிலேருந்து லைட்டாக மிஸ் ஆகி ஒரு பெரிய ஹீரோக்கான ஒரு படம் பண்ணுறோங்கிற மைண்ட் செட்டில் வச்சுட்டு பண்ணியிருக்காரோ அப்படிங்கிறது வந்து டெஃபினெட்லி வந்து தெரியுது. டாக்டர் அப்போ கூட எனக்கு அந்த இது அப்படியே தெரியல, பட் பீஸ்ட்டில் ரொம்ப நல்லாவே வந்து தெரியுது.
பட் இங்கே நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், அவரை சுற்றி ஒரு 100 கோடி 150 கோடி ஒரு பெரிய ஒரு வேல்யூ ஒரு இது இருக்குது, 200 கோடி ரூபா போட்டு படம் எடுக்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சில விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அவங்க ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்தணும், ஃபேமிலி ஆடியன்ஸை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் சார்னால் ராவா படங்கள்லாம் பண்ணவே முடியாது அவருக்கு இருக்கிற மார்க்கெட்டுக்கு, ஓகே. பட் ஆனால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ராவா இல்லை அப்படின்னாலுமே கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. பட் ஒரு சில இடங்களில் வந்து அந்த விஜய் சாருக்கு உண்டான பாணி வந்து பயங்கரமாகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே, இதுதாங்க என்னோட ரிவ்யூ. கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்து என்னவோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சில்லாகிட்டுமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.